தாய் வீடு 2021 தொன்மையை தேடி 3 வேளிர்குடி செல்வநாயகி ஸ்ரீதாஸ். வேளிர் என்பவர்கள் யார்? தமிழ்நாட்டு ஆதிக்குடிகளா? தமிழ்நாட்டு ஆதி மன்னர்களா? தமிழக அரசை உருவாக்கிய மன்னர் பரம்பரையினரில் ஒரு குழுவைச் சேர்ந்தவர்களா? விடை இலகுவாக கிடைத்து விடாது, ஆனால் கிடைக்கும். வேளிர் பற்றிய ஆய்வுகள் காலம் காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தமிழ் மொழியில் இன்று கிடைக்கப்பெறும் நூல்களில் ஆதி நூலான தொல்காப்பியம் அரசு பற்றிய மிக விளக்கமான தகவல்களை தந்திருக்கிறது. ஆய்வக நிலை அடிப்படையிலான அரசுகள், நிலத்தின் தன்மைக்கேற்ப அரண்கள், நில அடிப்படையிலான வேறுபட்ட போர் முறைகள், போர் தர்மங்கள், போரின் விளைவுகள், அரச விரிவாக்கம், வணிகம் முதலிய தகவல்களை பொதுப்பட குறிச்செல்கின்றது. எந்த ஒரு மன்னரையோ மன்னர் பரம்பரையையோ பெயர் சுட்டி கூறவில்லை. தொல்காப்பியம் சேர சோழ பாண்டியர்களை அவர்கள் பெயராலோ குடிப்பெயராலோ குறிப்பிடாது. அவர்களது அடையாள பூவால் அடையாளம் காட்டுகிறது என்று தொன்மையை தேடி முதலாம் பகுதியில் கண்டோம். தொல்காப்பியம் பொருளதிகாரம் தொல்காப்பியர் காலத்து தமிழர் பண்பாட்டினை பாடல் வழி உலகுக்கு எடுத்து கூறும் புலவனுக்கு அவன் பாடல் பாடுவதற்குரிய விதிமுறைகளை எல்லைகளை வகுத்து காட்டும் ஒரு இலக்கணமாகும். தொல்காப்பியர் காலத்தில் தமிழர் பண்பாட்டினை பாடல் வழி உலகுக்கு எடுத்து கூறும் புலவனுக்கு அவன் பாடல் பாடுவதற்குரிய விதிமுறைகளை எல்லைகளை வகுத்து கூறும் இலக்கண நூலாகும். 9 இயலை கொண்ட தொல்காப்பியத்தில் முதலாம் இயலான அகத்திணை இயலில் புலவன் பாடல் பாடுவதற்குரிய களம் அமையும் விதிகள் கூறப்படுகின்றன. அதாவது பாடல் பாடுவதற்குரிய இடம் நிலமும் காலமும், காலை மாலை முதலிய சிறு பொழுதுகளும், கார் குதிர் கூதிர் முதலிய பெரும் பொழுதுகளும் ஆகிய முதற்பொருட்களும், அவ்வம் நிலங்களின் பின்னணி காட்சியாக அமையக்கூடிய கருப்பொருட்களாகிய விலங்குகள், பறவைகள், மரங்கள், அவ்வம் நிலத்திற்குரிய உணவு, பண், பறை, யாழ் இவை போன்ற பிறவும் அந்நிலங்களுக்குரிய புணர்தல், ஊடல், பிரிதல், இருத்தல், இரங்கல் ஆகிய ஒழுக்கங்களும் உரிப்பொருளாக கூறப்படுகின்றன. மிகவும் தெளிவாக அவற்றின் இலக்கண எல்லைகள், வழுக்கல், வழுக்காத்தல் முதலியன கூறப்பட்டிருக்கும் வகையில் புலவன் தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. தொல்காப்பியத்தில் நாம் கண்டு வியக்கும் மிகச்சிறந்த பண்பாவது கணினி முதலிய நவீன வசதிகள் எதுவும் அற்ற அவர் காலத்திலேயே கூற வந்த ஒரு விடயத்தையும் மிக தெளிவுடனும் ஐயத்துக்கு இடமின்றியும் கூறியது கூறல், குன்ற கூறல், குறைபட கூறல் என்னும் குற்றங்கள் எதுவும் இன்றியும் கூறி செல்லும் அழகுதான். வாழ்வியலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய உயர் பண்பாட்டை காட்ட முயலும் தொல்காப்பியர் அவரது வாழ்வியல் இலக்கணத்துக்கு மேட்டுக்குடி மக்களையே கதாமாந்தர்களாக கொண்டு அவர்கள் வாழ்வியலையே சுவைப்பட கூறுகிறார். அவ்வாறு கூறும் பொழுது சுட்டி எவர் பெயரும் கூறாத ஒரு கட்டுப்பாட்டுடனேயே
அகப்பாடல்கள் பாடப்பட வேண்டும் என்னும் கட்டுப்பாட்டை விதித்து இருக்கிறார். முற்பு நூற்பாக்களை கொண்ட புறத்திணையியல் தமிழ்நாட்டு வரலாற்றின் தொடக்க காலத்தை காண விளையும், அதாவது தமிழ்நாட்டு வரலாற்றின் தொடக்க காலத்தை காண விளையும் ஆய்வாளனுக்கு அரிய தகவல்களை தாங்கி நிற்கும் ஒரு ஆவணமாகும். அதே வேளையில் தொல்காப்பியம் எந்த ஒரு இடத்திலும் மன்னர்கள், தலைவர்கள், அரசர்கள் என்று சுட்டி எவர் பெயரையும் குறிப்பிடாது இருப்பதில் மிக தெளிவாக இருந்திருக்கிறது. சங்க இலக்கியங்கள் கூறும் வரலாற்று தகவல்களை உறுதி செய்வதற்கு வேறு புதைபொருள் சான்றுகள், நாணயங்கள், பிறநாட்டு யாத்ரீகர் குறிப்புகள், உள்நாட்டு வெளிநாட்டு கல்வெட்டுக்கள் போன்ற புற சான்றுகளின் துணை இல்லாத விடத்து அவை வெறும் இலக்கியங்களே. அவை கூறும் தகவல்கள் எதுவும் வரலாறாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில் அதன் தகுதியை இழந்து விடுகிறது. அவை கூறும் தகவல்கள் எதுவும் வரலாறாக ஏற்றுக்கொள்ளப்படும் தகுதியை இழந்து விடுகிறது. இந்த நிலைப்பாட்டை மனதில் நிறுத்தி வேளிர் அரசர்கள் பற்றிய வரலாற்றை ஆராய முற்படலாம். வேளிர் வடக்கிலிருந்து வந்தவர்கள் என்ற ஒரு கூற்று உண்டு. வேளிர் வடக்கிலிருந்து வந்தவர்களா? முதலாவதாக மூதறிஞர் மு ராகவையங்கார் அவர்கள் வேளிர் வடக்கிலிருந்து வந்த யாதவர்கள் என்ற கருத்தை முன்வைக்கிறார். வடபான் முனிவன் தடவினில் தோன்றி செம்பு புனைந்து இயற்றிய சேன் நெடும் புரிசை உவரா ஈகை துவரை ஆண்டு என்னும் புறநானூற்று 201 பாடலுக்கு, அதாவது புறநானூறு 201 பாடலுக்கு இந்த அடிகளை சான்றாக நிறுவி இவர் தனது கூற்றாகிய வேளிர் வழக்கிருந்து வந்தவர்கள் என்பதை நிறுவம் முனைகிறார் மூனா இராகவையங்கர் அவர்கள். வடபான் முனிவன் தடவினில் தோன்றி செம்பு புனைந்து இயற்றிய சேன் நெடும் புரிசை உவரா ஈகை துவரை ஆண்டு. இத்துடன் தொல்காப்பியம் சிறப்பு பாயிரத்தில் நச்சினார்க்கினியர் கூறும் உரை நோக்கத்தக்கது. தேவரெல்லாம் கூடி சேர இருத்தலே மேருமலை தாண்டு தென்திசை உயர்ந்தது. இதற்கு அகத்தியனாரே ஆண்டு இருக்கற்கு உரியவர் என்று அவரை வேண்டிக் கொள்ள அவரும் தென்திசை கண் போதுகின்றார். துவராபதி போந்து நிலங்கடந்த நெடுமுடி அண்ணல் வலிக்கண் அரசர் பதின் எண்மரையும் பதினன்குடி வேளிர் உள்ளிட்டாரையும் அருளாளரையும் கொண்டு போந்து காடு கெடுத்து நாடாக்கி என்று நச்சினார்க்கினியர் சொல்லி செல்கிறார். இவருடைய கூற்றிலிருந்து முதலாவதாக அகத்தியர் தமக்கு வேண்டப்பட்டவர்களையும், இரண்டு வழியில் துவாரபதியில் சென்று அரசர் 18 பேரையும் 18 குடி வேளிர்களையும் உள்ளிட்ட அருளாளர் பலரையும் அழைத்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு வந்து, மூன்றாவது காடு வெட்டி நாடாக்கினார் என்பதாகும். இது நச்சினார்க்கினியர் தொல்காப்பிய சிறப்பு பாயிரத்து உரையில் கூறிய கருத்தாகும். அதாவது தென்னகம் தலைமைத்துவம் அற்றதாகவும் வளர்ச்சி அடையாமலும் இருந்திருக்கிறது. வடநாட்டார் வந்து காடு வெட்டி நாடாக்கி அரசு உருவாக்கி வளப்படுத்தினார்கள். மூதறிஞர் மூனா இராகவையங்கார் உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் கூறிய இந்த துவாராபதி என்று குறிப்பிடப்படும் இடம் யாது?
அரசருக்கு தெய்வீக தன்மையை கொடுப்பதற்காக அவர்களது மூதாதையரை அவதார புருஷர்களாகவும் தெய்வாம்சம் பெற்றவர்களாகவும் அதீத சக்தி படைத்தவர்களாகவும் சித்தரிக்கப்படுவதுடன் புராண கதைகளையும் அவர்கள் மேல் ஏற்றி கூறுவதும் இயல்பு. தவிரவும் அரசு விரிவாக்க காலத்தில் இவை அரசர்களுக்கு தேவையாகவும் இருந்திருக்கிறது. மூன்றாவதாக இதே பொருள்பட பேளிரை வடநாட்டிலிருந்து வந்தவர்களாக டாக்டர் செண்பகவல்லியும் குறிப்பிடுகின்றார். இவ்வாறான கதைகள் தமிழ்நாட்டில் ஆதியில் புராண கதைகளாக கூறப்பட்டு நாளாவட்டத்தில் அதுவே உண்மை என்று மக்களால் நம்பத்தக்கதாக அமைந்துவிட்டன. இன்று வரலாறு விழித்து கொண்டது. எதற்கும் வடக்கை காட்டி நிற்கும் பண்பாட்டின் உண்மைத்தன்மை வெளிப்பட தொடங்கியிருக்கிறது. வடமொழியை உயர்த்தியும் தமிழை தாழ்த்தியும் பேசப்பட்ட காலம் மாறிக்கொண்டு வருகிறது. ஆய்வு முறைகளும் விருத்தி அடைந்து விட்டன. அகழாய்வு தொடக்க நிலையில் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு வரலாறு உண்டு என்பதையும் தமிழர் உணர தலைப்பட்டு இருக்கிறார்கள். புலம்பெயர் தமிழர்கள் உண்மையை எடுத்து கூறுவதில் பின் நிற்பதில்லை. உலகிற்கு கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. கொடுமணல், கீழடி, ஆதிச்சநல்லூர் பகுதிகளில் கிடைக்கப்பெற்ற பானை ஓடுகள் பேச தொடங்கிவிட்டன. இன்று ஆய்வில் திசை திரும்பி இருக்கின்றது. கபிலர் பாடலில் கிருஷ்ணன் தலைநகரான துவராபதி குறிப்பிடப்படுவதும் வேளிரை கண்ணனோடு யாதவரோடும் துவராபதியோடும் தொடர்பு படுத்தி கூறுவதும் வேளிர் மன்னருக்கு தெய்வீக தன்மையை ஊட்டுவதற்காக புலவர் வழக்காகும். உயர்வு நோக்கி கூறப்பட்டதோர் முயற்சியே ஆகும். வேளிர் வடக்கிலிருந்து வந்தவர்கள் என்று உறுதிப்படுத்துவதற்கு தக்கதொரு புறச்சான்று கிடைக்கும் வரை இக்கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இல்லை. வேளிர் என்னும் குலப்பெயர் பற்றிய ஆய்வு பலராலும் பல கால பகுதியிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வேளிர் என்பது வேள் என்பதன் பன்மையாகும். வேள் என்பது வேள்குடி தலைவனையும் வேளிர் என்பது அக்குடியில் பிறந்தாரையும் குறிக்கும் ஒரு என்று கொள்ளலாம். வேள் என்பதற்கு ஒளி, வெண்மை ஆகிய பொருட்கள் பொருந்துவனவாக உள்ளன. அத்துடன் வேள் என்னும் சொல் ஒரு மன்னன் பேரோடு இணைந்து வரும்போது அவன் வள்ளல் எனப்படுகிறான். இங்கு வேள் என்னும் சொல் உதவி என்னும் பொருளில் ஆளப்பட்டுள்ளது. தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்கிறார் திருவள்ளுவரும். வேண் மான் என்பது வேள்குடி பிறந்த ஆண்மகனையும் வேண் மாள் என்பது வேள்குடி பிறந்த பெண்மகளையும் குறிக்கும். 10:10 இமயவரம்பன் நெடுஞ்சேருலாதன் தாயார் வெளியனின் மகள் வேண்மாள் நல்லினி ஈன்ற மகன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார். வேண்மாள் நல்லினி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார். வெளியன் என்னும் பெயர் வேளிரை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. வெளியன் என்னும் பெயர் வெண்மை, ஒளி என்னும் பொருளில் ஆளப்பட்டுள்ளது. வெளியன் வானவெளி போல உயர்ந்த உள்ளம் கொண்டவன் என்னும் பொருள்படுகின்றது. இவையெல்லாம் பண்டை காலத்தில் அரசர் பெருமையை அவர்களுடைய குடிப்பிறப்பை சிறப்பித்து கூறும் உத்திகளாகும். இந்த வகையில் மன்னர் பெருமைகளை தெய்வங்களோடு இணைத்து கூற புராண கதைகளும் காலப்போக்கில் எழுந்ததை சங்க இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கின்றன. தொல்காப்பியர் காலத்திலேயே தொன்மை தானே சொல்லும் காலை
உரையோடு புணர்ந்த பழைமை மேற்றே என்ற தொன்மம் பேசப்படுகிறது. அதாவது தொன்மை தானே சொல்லும் காலை உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே. குடித்தோற்றம் குலமரபு பற்றிய புனை கதைகள் அரச குலங்களின் வளர்ச்சி தவிர்க்க முடியாததாகும். இத்தகைய ஒரு கதையே கபிலர் பாடலில், அதாவது புறநானூறு 201 பாடலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது உவரா ஈகை துவரை ஆண்டு என்று வரும் அந்த பாடல்களை பாடல் அடிகளை நாம் நினைத்து கொள்ளலாம். வேளிர் என்பது ஒரு அரச குடிப்பெயர் என்ற அளவில் எடுத்துக்கொள்வதே பொருத்தமாக இருக்கும். தென்னாட்டில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் குடியிருக்கிறார்கள் என்பதை ஏற்கனவே பார்த்து கொண்டோம். தொன்மையை தேடி தமிழ்நாட்டு மன்னர்கள் முதலாவதை பார்க்கவும். அகலாய்வில் முதல் இடை கடை பழைய கற்கால பண்பாடுகள் தொடர்ச்சியாக தென்னாட்டில் நிலவி இருந்ததை மண் அடுக்குகளின் ஆய்வு மூலம் வெளிப்படுத்தியுள்ளனர் ஆய்வாளர்கள். தமிழுக்காகவே தம் வாழ்நாள் முழுவதும் உழைத்த திரு ஐராவதம் மகாதேவன் அவர்கள் தமிழ்நாட்டில் இன்றுள்ள ஒரு மாபெரும் சமூகம்தான் தமிழ் இனத்தின் முன்னோர் என்று தனது நூலில் பதிவு செய்திருக்கிறார். மக்கள் நாடோடிகளாக திரிந்த காலம் மாறி நிலையாக ஓரிடத்தில் தங்கத் தொடங்கிய காலத்தில் இருந்தே சிறுகச் சிறுக குழு தலைமைத்துவம் உருவாகி அதுவே காலக்கிரமத்தில் சிற்றரசாகி அதன் பின்னர் அரச விரிவாக்கம் தொடங்கியது என்பது தென்னகத்துக்கு மட்டுமல்ல உலக வரலாற்றுக்கே பொதுவானதொரு வரலாறாகும். தொல்காப்பியர் காலத்திலே அரசு உருவாகிவிட்ட ஒரு நிலையை காணக்கூடியதாக உள்ளது. தொல்காப்பியர் காட்டும் அரசியலை உறுதிப்படுத்துவதற்கான இன்னும் ஒரு சான்று எமக்கு கிடைக்கும் வரை நாம் ஊகத்திலேயே தான் வாழ வேண்டும். பெருங்கற்சின்னங்கள் தமிழ்நாட்டுக்கே உரியவை என்பதை உறுதிப்படுத்துவதற்கு சிறிது கால அவகாசம்தான் தேவைப்படுகிறது. இந்த பெருங்கற்சின்னங்கள் காலத்தில் வேளிர் குழு தலைவர்களாக உருப்பெற்றிருக்க வேண்டும். பண்டை காலத்தில் தமிழகத்தில் பல்வேறு குடிகள் குழுக்கள் இருந்திருக்க வேண்டும். பண்டை தமிழ் சமூகத்தில் அரச உருவாக்கம் என்னும் பொருளில் நடைபெற்ற கருத்தரங்கில் August 18, 2014 பேசிய தொல்லியல் அறிஞர் பூங்குன்றன் அவர்கள் அகழ்வாய்வில் இன்றைய நிலையில் ஆதிக்குடி அமைப்புகள் பற்றிய ஆகக்கூடிய தகவல்களை கொடுமணலில் காணலாம் என்கிறார். அதாவது கீழ் அடுக்குகளில் குடி பற்றிய தொல்லியல் சான்றுகளும் அதன் மேலான அடுக்கில் எழுத்து பற்றிய தொல்லியல் சான்றுகளும் அதற்கும் மேலான அடுக்கில் வேந்தன் பற்றிய தொல்லியல் சான்றுகளும் கிடைத்திருப்பதாக கூறுகிறார். இது 6 முன்னைய செய்தி. இன்று நிலை மாறிக்கொண்டே வருகிறது. ஆய்வுக்களம் மேலும் விரிவுபட்டிருக்கிறது. அகழ்வாய்வும் இன்றைய நிலை. அகழ்வாய்வு இன்னமும் தொடக்க நிலையே இருக்கிறது. பெருங்கற்சின்னங்களும் வேளிருக்கும் உள்ள தொடர்பு தெளிவாக அறிய முடியாவிட்டாலும் கிடைக்கப்பெறும் அகழ்வாய்வு சான்றுகளை கொண்டு இன்றைய நிலையில் அரச உருவாக்கம் பற்றி ஓரளவுக்கு அறியக்கூடியதாக உள்ளது. தொல்காப்பியர் காலத்திலே குழு நிலையில் இருந்து அரச உருவாக்கம் தொடங்கிவிட்டது என்று கண்டோம். புறத்திணையியல் பெரும்பாலும் இரு குழுக்களிடையே நடைபெறும் சண்டைகள் பற்றியே பேசுகின்றன. வேந்துவிடு முனைவர் வேற்றுப்புலக்களவின் ஆ தந்து ஓம்பல் மேவற்றாகும். வேந்துவிடு முனைவர் வேற்றுப்புலக்களவின் ஆ தந்து ஓம்பல் மேவற்றாகும். தொல்காப்பியம் புறத்திணையியல் 2.
வீர மறவர்கள் ஆகோல் காரணமாக அது அவது மாடு பிடிக்க புறப்படுகிறார்கள். ஆணிரைகளை கவர்வதன் படிமுறை வெற்றி துறைகள் வாயிலாக மிக விரிவாக கூறப்படுகிறது. களவுக்கு வழி அனுப்ப வந்த கூட்டத்தார் மன்றுகளில் காத்திருப்பதும், படை ஓசைப்படாமல் முன்னேறி செல்வதும், விருச்சி அதாவது சகுனம் கேட்பதும், ஒற்றர்கள் அறியாது மாற்றார் எல்லையுள் நுழை